வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் வயல் ப்ளவுஸு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவோ நான் வந்து எவ்வளோ தெளிவாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எவ்வளவு அளவுக்கு தெளிவாக புரிய முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தவங்க அடுத்தது தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பார்க்கலன்னா அதையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதையும் பாருங்கள். ரெண்டு வீடியோவுமே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இது வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றை வச்சு ஜாயின்ட் பண்ணி ஒரே பீஸாக ஆக்கிக்கிடணும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் கிராஸாகவே தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது ஒரு வி ஷேப் வரும். அந்த வி ஷேப்பில் வந்து நம்ம தையல் போட்டு அடுத்த பக்கத்தில் முடித்தோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா பீஸ் வந்து ஒரே அளவுக்கு நேராக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் அதுவும் போன வீடியோவில் எந்த அளவுக்கு தெளிவாக முடியுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல புரியலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தச்சு எடுத்து வச்சுருந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரே அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த தச்சுட்டு உள்பக்கமாக நிற்கக்கூடிய பிசுறு நூல் பகுதி எல்லாமே நம்ம வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா கழுத்து தைக்கும் போது டக்குனு எடுத்து தச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி உள்பக்கமாக இருக்கக்கூடிய பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரே பீஸாக இருக்குது, எடுத்து வச்சுட்டு அடுத்தது பட்டி தைக்கலாம். இந்த பீஸ் வந்து நம்ம கை கட் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் வந்திருந்தது. இது வந்து இந்த இடத்துல அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பட்டிக்கு எடுக்க முடியாது. அதனால் நான் அந்த பீஸை எப்படி துண்டு போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்ல ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மார்க் வந்து போன வீடியோலேயே நான் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துவிட போகிறேன். இப்போ வந்து ரெண்டு பீஸ் வந்து பிரிஞ்சு தான் இருக்குது, ஒரு பீஸ் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பீஸும் பிரிஞ்சிருக்கக்கூடியதை இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு விட்டுருக்கேன். அடுத்த பீஸை பிரித்து விட்டுட்டு இந்த இடத்துல தையல் போட்டுவிட போகிறேன். இப்போ வந்து தையல் போட்ட இடத்துல விரிச்சிட்டு ஒரு பதிவு தையல் மேலே போட்டுடலாம். நம்ம வந்து இந்த பீஸ் வந்து பட்டி தைக்கும்போது உள்பக்கமாக வர்ற மாதிரி தைக்கணும். அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு தைச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தையல் போட்டுக்க பீஸ் வந்து மேலே வந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இது வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணும்போதே எடுத்த பட்டி பீஸு. அதை வந்து நான் ஒன்றா இருந்தது ரெண்டாக விரித்து விட்டுட்டேன். இப்போ ரெண்டு கிளாத்து வந்து அடியில் வச்சுருக்கேன், பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணும்போது எடுத்த பட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டான அளவு அதை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இப்போ துண்டு போட்டு ஜாயின் பண்ணோம் பாருங்கள் ஒரு பீஸ், அதை வந்து வச்சுருக்கேன். அந்த தையல் போட்டிருந்த பிசுறு எல்லாமே மேலே நிற்கிற மாதிரி நான் வச்சு அரேஞ்சில் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு அந்த ரெண்டாவது மேலே வச்சு தைச்சோம் பாருங்கள், அந்த பீஸில் ஒரு பதிவு தையல் போடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதை நல்லா உள்ளே திருப்பிட்டு இந்த நல்ல பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல காலிஞ்சி அளவுக்கு ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம இப்போ போடக்கூடிய தையல் தான் நமக்கு ப்ளவுஸில் மேல் பக்கம் தெரியும். அதுக்காக தான் ரெண்டு தையல் வரக்கூடியது எப்போவுமே உள்ளே போகணும், அதை கவனிச்சுட்டு தைக்கணும். ஒரு தையல் வந்திருக்குது மட்டும் நமக்கு ப்ளவுஸோட மேல் பகுதியில் வந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து உள்பகுதி தெரிகிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பட்டி பீஸையும் தைக்கலாம். நான் முதல்ல தைச்சது வந்து வலது பக்கத்துக்கு, இது வந்து இடது பக்கத்துக்கு. அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியை உங்களுக்கு பார்த்தா தெரியும், முன்னாடி வந்து ஆப்போசிட்டில் வச்சுருந்தேன். இப்போ வச்சுருக்கிறது வந்து நம்மளை பார்த்து வச்ச மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அடியில் ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே சரியான பட்டி பீஸ் ஒன்று, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து மேலே வச்சு அந்த பீஸரு மேலே இருக்கிற மாதிரி அந்த பட்டி எப்படி தைச்சோமோ அதே போல் தான் இதையும் நான் தைச்சிருக்கேன். அந்த பட்டி மட்டும் இடது பக்கம் வலது பக்கம் இதை மட்டும் கவனிச்சுட்டு நம்ம தைக்கணும். அப்படியே திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்ல பகுதியில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அந்த சரியான அளவில் உள்ள பட்டி பீஸ் இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி உள்பக்கம் தெரிகிறதுக்காக இதுலேயும் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒன்று வந்து வலது பட்டி, இடது பட்டி, இந்த மாதிரி தான் நமக்கு ப்ளவுஸில் உடுக்கும்போதும் வரும். இந்த ஒரு தையல் இருக்கிறது மட்டும் நமக்கு மேலே வர்ற மாதிரி வரும். இந்த பக்கம் ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா துண்டு போட்டதுலாம் இருக்குது பாருங்கள், அது பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை. அது வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி நம்ம கவனிச்சுட்டு ப்ளவுஸில் தைக்கும்போது தைக்கணும். இவ்வளோதான், ஒரு சின்ன சின்ன துண்டு போட்டு நம்ம தைக்கிறதையும் கொஞ்சம் கவனித்து தைச்சோன்னாக்கி ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நான் அந்த முன்பகுதியில் ரெண்டு பீஸும் ஜாயிண்ட் இருந்தது வந்து பிரித்து விடாமல் வச்சுருந்தேன், அதை வந்து பிரித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி வந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி ஷோல்டரை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஷோல்டரில் ரெண்டு தையல். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க கஷ்டமாக இருக்குதுன்னா ஷோல்டரை பிரித்து விட்டுட்டு கூட நீங்கள் பட்டி பீஸ் எல்லாமே தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிவிடலாம். நான் வந்து இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து விடாமையே அந்த மார்க் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஷோல்டர் தெரிகிறதுக்காக அந்த இடத்துல ரெண்டு ஷோல்டரையுமே ஒரு அரைஞ்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்து விடுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு கப் சைஸு எப்படி அளக்கிறது இதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு மாறும். அதில் கப் சைஸ் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி மேல் பகுதியில் வந்து டேப்பை வச்சுட்டு நம்ம அளக்கணும். அந்த இந்த மாதிரி அளந்தோனாக்கி அந்த கப்போட அகலம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும். இதிலே இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து நம்ம காலிஞ்சிக்கு பிடிச்சி தைச்சிருப்போம். என்ன காரணம்னா அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டிலாம் தைக்கும்போது ஒரு காலிஞ்சி பிடிச்சி தைப்போம் பாருங்கள். அதையும் சேர்த்து நம்ம அளக்கணும். அந்த காலிஞ்சி அளவையும் அகலத்தில் சேர்த்துட்டு நம்ம அளந்தோம்னா அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து உள்பக்கமாக அந்த பட்டி டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த டாட்டோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குது அதையும் நிமித்து விட்டு லைட்டாக பார்க்கலாம். மடித்து தச்சிருக்க இடத்துல ஒரு காலிஞ்சி அளவுக்கு உள்ளே போயிருக்கும், அதை விட்டு வெளியில் எந்த அளவுக்கு அகலம் இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டோட உயரம் வந்து 2.75 இருக்குது. இதையே நம்ம வந்து கரெக்டாக அந்த தையல் முடிகிற இடத்துல கவனிச்சு விடலாம். அகலம் வந்து 1.25 இருந்தது. நம்ம முதல்ல எடுத்தோம் பாருங்க, அந்த கப் சைஸில் மேலே அளந்த அகலம் வந்து 3.75 இருக்குது. இப்போ மேலே அளந்த அளவு வந்து 3.75 தையலுக்கு எல்லாமே சேர்த்து, அதுக்கப்புறமா கப் இந்த டாட்டோட அகலம் வந்து 1.25, உயரம் 2.75, இதை வந்து ஞாபகத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு டாட்டுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குது இதே லைட்டாக ஞாபகத்தில் வச்சுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சோன்னா சரியாக வந்துடும். இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷோல்டர் தைச்சிருக்கிறத கவனிக்கணும். ஏன்னா உள் பக்கத்தில் தான் டாட் பிடிக்கணும். அந்த கவனிக்காமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா வெளிப்பக்கத்தில் டாட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஷோல்டர் ஜாயிண்டை கவனிச்சுட்டு இந்த உள்பகுதியிலேருந்து ஒரு 3.75 அகலம் எடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்குக்கு ரெண்டு பக்கமும் 1.25 எடுக்கணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே ரெண்டாட்டு மடிச்சிடலாம். மடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி அளக்கணும். இப்படி அளக்கும்போது ரெண்டு பக்கத்துக்கும் ஒரு டைம் மார்க் பண்ணால் போதும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ 1.25 மார்க் பண்ணிட்டேன். உயரம் வந்து 2.75 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலிருந்து நம்ம கிராஸாக டாட் வந்து பிடிச்சி விட்டுறலாம். டாட் வந்து முடிக்கும்போதும் ஒரு லாக் போட்டுட்டு எடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல சீக்கிரம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ வந்து பிடிச்சிருக்க டாட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சென்டர் டாட்டு, இந்த கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதுனால நான் அந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சிட்டு சென்டர்லேயே டாட் பிடிச்சிருக்கேன். 4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டு இது வந்து ஒரு 2.5 அகலம், 2.5 நீளம் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கேன். நான் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு டாட்டை இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம 3வது டாட்டை எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கும்போது இந்த ஷேப்பில் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா அது சரியாக வராது. இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக இருக்கும், நமக்கு கப் சைஸ் வந்து சரியாக இருக்காது. அதனால் இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்த 3வது டாட்டோட உயரம் வந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த டாட்டை பிடிச்சி விட்டுட போகிறேன். அவ்வளோதான், கப்பு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம். இனி வந்து வெளிப்பக்கமாக நம்ம பிடிச்சிருந்த அளவுகள் ஒருக்கா சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் கவனிச்சுட்டு அடுத்த பக்கத்துலேயே டாட் பிடிக்கலாம். நம்ம எந்த பக்கம் எந்த அளவில் பிடிச்சோமோ அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் அதே அளவுகளில் பிடிக்கணும். அப்போ தான் கப் சைஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும். பிடிச்சதுக்கப்புறமா எல்லா டாட்டுமே சரியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு தையல் அந்த டாட் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த பக்கத்தில் 3வது டாட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பாக்ஸ் வடிவம் வரைஞ்சிருக்கிறதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு வெளியில் வந்து நம்ம பிடிச்சோன்னா இந்த 3வது டாட் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் எல்லா டாட்லேயுமே 2 தையல் போட்டு எடுத்து விட போகிறேன். அடுத்தது வந்து நம்ம பட்டி தைக்கணும். பட்டி தைக்கும்போது அந்த 2 தையல் 1 தையல் சொன்னேன் பாருங்கள், ஒரு தையல் வரக்கூடிய பகுதி நமக்கு இந்த மாதிரி பட்டியில் வச்சு தைக்கிற மாதிரி வரணும், மேல் பக்கம் வர்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வலது பக்கம் இடது பக்கம் பட்டியையும் கவனிச்சுட்டு
கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கும் போது இந்த இடத்துல ஒரு வி மாதிரி வரும், அதில் வந்து ஒரு அரைஞ்ச் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம தையல் போடணும். இப்போ பட்டி தைச்சதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத்து நின்றுது, அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், அது நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்த பக்கத்துலேயும் பட்டி தைக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து இந்த தையலை கவனிச்சுட்டு கொஞ்சம் பார்த்து தைச்சோனாலே போதும். ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு நம்ம அந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாலாவது ப்ளவுஸுக்கு தானாகவே அது வந்து நமக்கு தைக்க வந்துடும். ஒரு அரைஞ்சு அளவுக்கு தையல் போட்டுவிடுங்க. ஏன்னா அரைஞ்சு தான் இந்த பட்டி தைக்கிற இடத்துல அரைஞ்சு விட்டுருக்கோம். அதனால் இந்த பக்கமும் கொஞ்சம் கிளாத்து நிற்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு பகுதியும் ஒரு ஒன்று போல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பட்டி கரெக்டாக வச்சணும், பட்டியை ஜாயின் பண்ணியிருக்க இடம், டாட் எல்லாமே சரியாக வச்சுட்டு பார்க்கணும். நம்ம அந்த ஊக்கு பட்டி தைக்க போகிற இடம் வந்து வி தைக்கக்கூடிய இடத்த விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது, அதனால் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இந்த இடத்துல இன்னொரு தையல் போடும்போது கரெக்ட் பண்ணிக்கிட போகிறேன். அதனால தான் ஒரு தையல் போட்டதுமே நம்ம வந்து ஒரு டைம் வச்சு செக் பண்ணிவிடணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து இன்னொரு டைம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த இடது பக்கம் வந்து லைட்டாக சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து தச்சு மேலே வந்து வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அந்த கழுத்து பகுதியில் இருந்து கட் பண்ணி எடுத்திருந்த பீஸு, ஒன்று ரெண்டு இன்ச்சும் ஒன்று மூணு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய பீஸை வந்து இடது பக்கத்தில் மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் கால் இன்ச்சு அளவில். இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் உள் பக்கமாக திருப்பிட்டு ஒரு மடக்கிட்டு இன்னொரு மடிப்பு மடித்து விட்டு நம்ம அந்த தையல் வந்து ஒரு முக்கால் இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சுக்கு உள்ளே வர்ற மாதிரி தைக்கணும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே அந்த தையல் போனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் இதையும் கவனிச்சுக்கணும். இப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதை கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது வந்து வலது பக்கத்தில் வி பெட்டி தைக்கிறதுக்காக அந்த மூணு இன்ச்சு அளவு இருந்த பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் வந்து உள் பகுதியிலேருந்து கால் இன்ச்சு அளவுக்கு தைச்சிட்டு இப்போது நல்ல பகுதியில் இதை திருப்பணும். இதை இப்படியே நல்லா இன்னும் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் ஒரு தையல் ஜாயின் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த தையலுக்கு மேலே இந்த கிளாத்து வரணும். நம்ம உள்ளே போட்டிருந்த தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அதை கவர் ஆகி வர்ற மாதிரி இந்த கிளாத்தை லைட்டாக வெளிப்பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து மொதல் ஒரு வி தைக்கணும். பட்டியோட சென்டரில் ஒரு வி தைக்கணும், அப்புறம் பட்டி ஜாயின்ட் ஆகிருக்க இடத்துல ஒரு வி, அந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வி தைக்கணும். கழுத்து முடிகிற இடத்துல ஒரு கால் இஞ்சிக்கு கீழேயே இந்த வி வந்து முடிகிற மாதிரி நம்ம கவனித்து தச்சு எடுத்துடணும். ஏன்னா கால் இஞ்சி அளவுக்கு நம்ம வந்து கழுத்து பிடிச்சி தைக்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணியாச்சு. இன்னொரு டைம் வந்து நமக்கு இந்த ரெண்டு பீஸும் சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது, ஆனால் மேலே இந்த இடது பக்கத்தில் லைட்டாக பிசுறு நின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக எடுத்து விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் அந்த இடம் வந்து நல்லா ரவுண்டாக வரும். இதுவும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாமல் வருதுன்னு. அதுக்கு இதுதான் காரணம், இந்த மாதிரி லைட்டாக பிசுறு மாதிரி வந்து இந்த இடம் கொஞ்சம் மேடாக தெரிஞ்சதுன்னா இதை வந்து நீங்கள் கவனிச்சுட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு லைட்டாக வளைச்சி கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கட் பண்ணிங்கன்னா சின்னதாகிரும். இனி வந்து நம்ம இடுப்போட உயரம் எந்த இடத்துல முடியுதுன்னு கரெக்டாக பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து கட் கொடுத்து வைக்கலை, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் நான் தைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆம்புக்குள் பகுதி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே கரெக்டாக பிடிச்சி நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். பட்டி முடிகிற இடத்துல பின்பகுதி பீஸை வந்து மடித்து ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கு கீழே நமக்கு எந்த அளவு வருது அப்படிங்கிறதே லைட்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து அந்த உயரம் வந்து கரெக்டாக இருக்குதானே பார்ப்போம். 14 இன்ச் உயரம் எடுத்திருந்தேன், ஷோல்டர்லேருந்து இந்த உயரம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம எடுத்திருந்த அளவுகளை கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா மட்டும் நம்ம இந்த மாதிரி சரியாக வரும். அப்படி ஒருவேளை முன்ன பின்ன வந்ததுனாலும் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போதே இந்த அளவுகளை வந்து குறிக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா பிடிச்சிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த முதுகு பகுதியில் உள் பக்கமாக ரெண்டு மடிப்பு மடித்து விட்டுட்டு தையல் போட்டுட போகிறேன். ஒரு மடிப்பு வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மடிங்க, மேலே மடிக்கிறது வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு மடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே போல் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த முதுகு மடித்து தைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இழுத்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மடித்து தைக்கணும், கொஞ்சம் லூஸாக விட்டு விட்டு தைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து கிராஸ் வராமல் நேரே வரும்.
ஏன்னா இது வந்து புதுசாக தைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல பிரச்சனை வரும், எனக்குமே முதல்ல வந்தது. அதனால தான் நான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லுவேன். இப்போ தைச்சதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நமக்கு அந்த எடுத்திருந்த உயரம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்பகுதியில் வந்து டாட் பிடிச்சிடலாம். இப்போ நான் அந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அந்த வெளிப்பக்கமாக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து நம்ம தையலுக்கு விட்ட இடம். இப்போ அந்த பீஸை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நான் வந்து சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் தான் நம்ம வந்து டாட் பிடிக்கக்கூடிய இடம். இப்போது இந்த டாட் பிடிக்கிறது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் இருந்தாலும் இந்த இடத்துல குத்தி விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் தெரியும், இல்லைனா வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு கூட தைக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச் இருக்கிறதுனால நம்ம இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கும் மேலே எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொருத்தரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட்டோட அளவும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி அளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 இன்ச் 4.5 இன்ச் வரைக்கும் இந்த டாட்டோட உயரம் பிடிக்கலாம். அதே மாதிரி அந்த டாட்டோட அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தான் பிடிக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் நம்ம எடுத்திருந்த அளவுகளுக்கு. இப்போ வந்து இடது பக்கத்தில் நல்ல பக்கத்தில் இருந்து அந்த கிராஸ் பீஸ் தச்சு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த பீஸை வச்சு 1/4 இன்ச் அளவில் நான் தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் தைக்கும் போதும் நல்ல பக்கமும் ஒன்றா வரணும். இப்போது இந்த கிராஸ் பீஸோட பிசுறு தெரியக்கூடிய பகுதி எல்லாமே மேலே வர்ற மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டு வரணும். அந்த கழுத்தோட அளவு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம விட்டுருக்கோம், அந்த 1/4 இன்ச்சையே கரெக்ட் பண்ணி பிடிச்சி தைக்கணும். அதே மாதிரி கிராஸ் பீஸை வந்து நீங்கள் ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே லூஸாகவே விட்டு தைச்சி கொண்டு வாங்க. அடியில் வரக்கூடிய கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்துக்கிடுங்க, ரொம்ப சுருக்கி சுருக்கி விட்டுறீங்கனாலும் எங்கேயாவது மடிஞ்சிரும், அப்போ கழுத்து நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக இப்படி இழுத்த மாதிரி லேசாக பிடிங்க, இழுக்கக்கூடாது, இழுத்த மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு மேலே இருக்க கிராஸ் பீஸை அப்படியே லூஸ் விட்டு விட்டு நம்ம தைச்சி கொண்டு வச்சு வந்துருக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அந்த வளைகள் வரக்கூடிய இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்ருவோம். நூலில் கட் ஆகிடக்கூடாது, ஏன்னா நூலில் கட் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் தைக்க வேண்டியே இருக்கும், அப்போ அந்த கழுத்தோட சேஃப் வந்து கொஞ்சம் மாறிடும். அதனால் அந்த மாதிரி கவனிச்சிட்டு கட் பண்ணி விடுங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போடலாம். மேலே நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுக்கு மேலேயே இந்த பதிவு தையல் வரணும். கிராஸ் பீஸை விட்டு நல்ல கிளாத்தில் வரக்கூடாது, அப்படி வந்ததுனாக்கி நம்ம கழுத்து ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமா வெளியில் தையல் தெரியும். அதனால் இந்த மாதிரி கவனிச்சுட்டு தைங்க. இப்போது நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து விட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டு கொண்டு வந்தோம்னா ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கெல்லாம் தைச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதே போல் கிராஸ் பீஸ் எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். நான் இதுக்கு எப்படி கிராஸ் பீஸ் எடுக்கணுங்கிறத போன வீடியோவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை வந்து கவனித்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, கிராஸ் பீஸ் கொடுக்கணுமா நேர் பீஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி கழுத்து தைக்கும் போது கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த தச்சு முடித்ததுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணி விட்டுருப்போம் பாருங்கள், அந்த இடங்களில் வந்து பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். இப்படி நம்ம ஒரு மடிச்சுட்டு இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணி விட்டோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து கிளியறது வரைக்கும் அந்த ஹெம்மிங் பண்ணுற தையல் வந்து விடவே விடாது. அடுத்தது வந்து நம்ம கை தைச்சிடலாம். அந்த கையில் வந்து கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது கரெக்டாக முன்பகுதிக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து கவனிச்சுட்டு ஷோல்டரும் அந்த கையில் கட் பண்ணி விட்டுருக்கிற ஷோல்டர் பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அந்த ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துலருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். அதே மாதிரி கை தைக்கும் போதுமே அந்த ரெண்டு கிளாத்துமே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு தைக்கணும். ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. லூஸ் விட்டால் சுருக்கடிக்கும், அதனால் லைட்டாக லேசாக இழுத்த மாதிரி இருக்கணும், இழுக்கவும் கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கவனிச்சுட்டு தைங்க. கை தைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணியிருந்தோம், அந்த 1/2 இன்ச்சையே நம்ம கவனித்து தைச்சிட்டு வரணும். அதே மாதிரி ப்ளவுஸில் இருக்க ஷோல்டரும் கையில் இருக்க ஷோல்டர் பகுதியும் ரெண்டும் ஒரே பாயிண்டில் வர்ற மாதிரியும் நம்ம கவனித்து வந்து தையல் போடணும். ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன அந்த தையல் வந்து அந்த ஷோல்டர் பகுதியில் ரெண்டு பீஸுமே சேர்ந்து வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் பிரிச்சுட்டு எந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கோ அதை கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கை பீஸை வந்து வச்சுட்டு தைங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க பகுதியும் உள்பக்கமாக வர்ற மாதிரி அதையும் கவனிக்கணும். ஏன்னா மார்க் வந்து வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காதுலே, அதனால் ஒரு பக்கத்தில் ரெண்டு தையல் போட்டுட்டேன்னா இப்போ அடுத்த பக்கத்தில் தைக்க போகிறேன். அதே போல் தான் ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கை பீஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டு அது எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான்.
இந்த கை தைக்கிறதும் புதுசாக தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் போக போக நமக்கே பழகிறோம். ஏன்னா நமக்கு அந்த எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அந்த ப்ளவுஸை வந்து நம்ம திருத்திடலாம். இப்போ நமக்கு தச்சு கொடுத்துருப்போம், மிஸ்டேக்கே இல்லை, நமக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ப்ளவுஸை சரியாக தைக்கவே வராது. நம்ம ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கும்போது இந்தெந்த இடத்துல தப்பு வந்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாமளாகவே திருத்திக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு நீட்டாக இருந்ததுன்னா அப்படியே அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். இல்லை எங்கேயாவது கொஞ்சம் வளைவு நெளிவு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம கவனிச்சுட்டு அடுத்த தையலில் சரி பண்ணிவிடலாம். அதுக்காக தான் எப்போவுமே ஒரு தையல் போட்டதுமே திருப்பி பார்த்துட்டு ரெண்டாவது தையல் அதுக்கப்புறமா போடுங்க. இனி வந்து கையில் நம்ம உயரம் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கட் கொடுத்து வச்சுருந்தோம் பாருங்க, அதை அப்படியே மடிச்சுட்டு தையலோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நான் இந்த இடத்துல தையல் போட்டுட போகிறேன். ஏன்னா ஹெமிங் பண்ணிவிட்டு இந்த தையலை பிரித்து விடணும். அதுக்காக தான் அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு தையல் வந்து பெருசாக வச்சுட்டு நான் தையல் போடுறேன். இப்போ நார்மலாக நம்ம தையலோட பாயிண்ட் வந்து 2.5 பாயிண்டெலாம் வச்சுருப்போம், இதுக்கு வந்து ஒரு 3 புள்ளிக்கு மேலேயே நீங்கள் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் தையலோட சைஸ் வந்து பெருசாக வரும், நமக்கு பிரித்து விடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து முன் பீஸு பின் பீஸ் எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணி தையல் போடணும். இப்போ பின் பீஸ் பாருங்கள் கொஞ்சம் வெளியில் நிற்கும், முன்பகுதியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து டாட்டெல்லாம் பிடிக்கும்போது இந்த கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம 4 மடித்து போட்டு ஒரே மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் டாட் பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஆம்குள் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்த மாதிரி இருக்கும். அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு முன்பகுதி உள்ள கிளாத்தை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு தையல் போடலாம். இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் பின்பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கேன், முன்பக்கம் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இப்போது இதையும் இடுப்பு பகுதியிலேருந்து 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடலாம். இந்த தையல் போடியதும் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் தையல் போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஆம்குளம் ஷோல்டரும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக தையல் போடணும். அதுக்கப்புறமா கை முடிகிற இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கவனிச்சுட்டு தைக்கும்போது கொஞ்சம் உயரங்களில் ஏதாவது முன்னப்பின வந்ததுன்னா ஜாயின் பண்ணும்போதே கவனிச்சுடலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கவனிச்சுடலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட அளவுகளை அளக்கணும். நான் எப்படி ரொம்ப ஈஸியாக அளக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்க வி பகுதியையும் நம்ம தச்ச ப்ளவுஸில் இருக்கக்கூடிய வி பகுதியையும் எடுத்து வைக்கலாம். அந்த வி கரெக்டாக எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதோ அதை கவனித்து பார்த்துட்டு இந்த 2 ப்ளவுஸ்லேயும் ஆம்குள் வந்து முடிகிற இடத்துல நம்ம தையல் போட்டுப்போம் பாருங்கள், அந்த தையல் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுறலாம். இந்த கிளாத் ரெண்டுமே கொஞ்சம் இழுத்த மாதிரியே வச்சு அளக்கணும், 2 கிளாத்துமே ஒரே மாதிரி தான் இழுத்து அளக்கணும். ஏன்னா நீங்கள் 1 கிளாத்தை இழுத்துட்டு 1 கிளாத்தை லூஸ் விட்டீங்க அப்படின்னா அளவுகள் வந்து மாறிடும். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ கையோட உள்பகுதி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து 1¼ இன்ச்சு கை உயரம் வச்சுருந்தேன், அதனால் அதை கவனிச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த பகுதியில் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து ஊக்குப்பட்டி தைச்சிருக்க இடத்துல இந்த அளவு ப்ளவுஸோட ஊக்குப்பட்டியும் கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சரியாக அளக்கிறது எப்படின்னு இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தச்ச ப்ளவுஸை இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கிடுங்க 1-2 விரலால், இன்னொரு 2 விரலால் இந்த நம்ம பழைய அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் அதையே லைட்டாக இழுத்துட்டு இதுலேயும் அந்த தையல் எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி இந்த கை வந்து அளக்கிறதையும் இன்னொருக்காக கவனித்து பாருங்கள். உள்பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸில் உள்பக்கமாக எடுத்து வைக்கணும். நம்ம எந்த அளவுகளில் அளவு ப்ளவுஸோட உயரம் முடியுதோ அந்த இடத்துல சரியாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த கை பகுதியிலையும் தையல் எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த கையோட உயரமும் வித்தியாசமாகும் போது அளவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகும், அதையும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சுட்டு மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து இடுப்பு பகுதியில் இடுப்பு சுற்றளவை நான் வந்து கட் பண்ணும்போதே சொல்லலை, கடைசியாக நான் எப்படி பிடிப்பேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து 2 ப்ளவுஸோட அந்த வி பெட்டி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தச்சிருக்க ப்ளவுஸும் லைட்டாக இழுத்து பிடிக்கணும், அளவு ப்ளவுஸையும் லைட்டாக இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு வாங்க. அளவு ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப 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 ஈஸி மெத்தட் இது. இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சோன்னா
புதுசாக தைக்கிறவங்களும் ஈஸியாக தைக்கலாம். ஏன்னா இந்த படிப்பு எனக்கு படிப்பே வரலை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் தைச்சாலே ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் தைச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணி விட்டுருக்க இடத்துலருந்து வெளியில் எவ்வளோ கிளாத்து எக்ஸ்ட்ரா நிற்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 இன்ச் அளவுக்கு கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதை 4 பகுதியாக பிரிக்கணும். 5 இன்ச்சை 4 பிரித்தா 1 பகுதிக்கு 1.5 இன்ச் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்து போடும்போது இந்த இடத்துல வந்து 2 பீஸ் வரும். அப்போ 1 பகுதியில் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணும்போது 2 பகுதி இந்த இடத்துல வந்துடும், 2.5 இன்ச் வந்துடும். அதனால் நான் இப்போ வந்து ஏற்கனவே அதில் ஒரு தையல் போட்டிருக்க பிறகு அந்த தையலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்குக்கு உள்பகுதியில் 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம கையில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், ஆம்குள்ளே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, இதையும் சேர்த்து நேரே ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். அளவுகள் வந்து சரியாக வந்துடும். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் மார்க் பண்ணலாம். அந்த தையலில் ஒரு மார்க் பண்ணிடுவோம். தையலுக்கு உள்பகுதியில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல டேப்பை வச்சு நேரே கோடு போட்டு விட்டோன்னா சரி ப்ளவுஸோட அளவு பக்காவாக வந்துடும். இதே மாதிரி நீங்களும் வந்து மார்க் பண்ணி தைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். நம்ம எடுத்திருந்த அளவுகளில் சரியாக தையல் போட்டு கொண்டு வந்தாலே போதும், எல்லா அளவுகளுமே சரியாக வந்துடும். இப்போ இடுப்பு பகுதியில் இருந்து தான் நம்ம தைக்கணும். நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு அப்படின்ட்டு கைப்பகுதியிலேருந்து தைக்கக்கூடாது. கைப்பகுதியிலேருந்து தைச்சு கொண்டுட்டு வரும்போது நம்ம இடுப்பு பகுதியில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் முன்னப்பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பிங்க. 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா லாக் தையல் போட்டு அந்த தையல்லே கொண்டு வாங்க. ஆம்குள் வரும்போதும் கரெக்டாக 2 துணியும் வந்து ஒரே இடத்துல இருக்குதான்னு பார்த்துட்டு தையல் போடுங்க. அதே மாதிரி முடிக்கும் போதும் அந்த கைவியோட 2 பீஸுமே சரியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் வெளிப்பக்கமாக திருப்பி காமிக்கிறேன். அந்த ஆம்குள் ஜாயிண்டாக இருக்க இடம் பாருங்கள், ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கக்கு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துடும். இப்போ அடுத்த பகுதியிலும் இதே மாதிரி நம்ம அந்த தையலை போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இது வர்ற மாதிரி நீங்கள் கவனித்து தைங்க. இந்த மாதிரி தைச்சா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்த பகுதியிலையும் நான் இடுப்பு பகுதியிலேருந்து அந்த மார்க்கிங்குக்கு மேலேயே தையல் போட்டு கொண்டுட்டு வரேன். அந்த ஆம்குள் பகுதியில் வரும்போது ஷோல்டரே நம்ம ஒரு டைம் செக் பண்ணிவிடணும். ஏன்னா அந்த ஷோல்டரும் வந்து எங்கேயுமே மாறக்கூடாது, 2 பக்கமும் நேரே வர்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிக்கும் போதும் சரியாக தையல் போட்டு முடிச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பகுதியிலையும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. கையிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரே பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. இனி வந்து நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கு வெளிப்பகுதியில் 2 தையல் போடலாம், ஒரு 1/4 இன்ச் அளவில். அப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து உடம்பு கொஞ்சம் பெருசாகினாலும் அந்த ஒவ்வொரு தையலை எடுத்து விட்டுட்டு உடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 3 தையல் போட்டு விட்டுருங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன், 3 தையலை நான் ஒரே லெவலில் போட்டிருக்கேன். இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா நிற்குது பாருங்கள். நம்ம பின்பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த கிளாத் எல்லாமே நான் வந்து நிரப்பாக இருக்கிற மாதிரி கவனிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட போகிறேன். அவ்வளோந்தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி 3 தையல் போட்டு நான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ போன வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவும் ரொம்ப பெரிய வீடியோ தான், ஏன்னா அதோட சின்னதாக என்னால் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியலை. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவுமே கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து முழுசாக பார்த்தீங்கனாவே எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அவ்வளோந்தாங்க, ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. எனி ஹெமிங் பண்ணி ஊக்குவச்சா வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.